வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ தான் என்னோடய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு அது உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிராஃபிக் கப் அதை எப்படி அதில் வந்து இந்த ஷீல்டு அதில் நேம் ஷீல்டு பண்ணுவாங்கள்ல, ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இல்லஸ்ட்ரேட்டர்ன்றல டிசைனிங் சாஃப்ட்வேரில் எனக்கு தேவையான சைஸில் ஒரு மூணு சைஸில் வந்து டிசைன் பண்ணி நான் அதை வந்து வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அந்த மாதிரி வெவ்வேறு சைஸில் உள்ள நேம் பிளேட்ஸை வந்து நம்ம வந்து ப்ரிண்ட் பண்ணணும். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சைஸில் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் போட்டிருக்க லைன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த சைஸு கரெக்டாக வந்து கட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த லைனை வந்து வெளியில் வச்சு கட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த சப்ளிமேஷன் ப்ரிண்டரில் வந்து ப்ரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ப்ரிண்ட் கொடுக்குறேன் A4 சைஸ் செலக்ட் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸில் போய்ட்டு ஹை கொடுத்துட்டு செட்டப் அப்படின்றதில் அந்த ப்ரிண்டர் ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு, ஸோ மூணு ஆப்ஷனில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, மிரர் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் அங்கே வந்து நம்ம ப்ரிண்ட் பண்ணும்போது நேராக தெரியும். ஸோ அதனால் மிரர் கொடுத்துட்டு நான் வந்து ப்ரிண்ட் பண்ணுறேன். ஸோ பேப்பரோட இந்த குவாலிட்டி வந்து ஹையில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு நம்பர் ஒரு காப்பிங்கிறதுனால கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்தப்பெல்லாம் எனக்கு ப்ரிண்ட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ப்ரிண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த சப்ளிமேஷன் பேப்பர் மக் ப்ரிண்ட் ப்ரிண்ட் பண்ணக்கூடிய அந்த சப்ளிமேஷன் பேப்பரில் தான் நான் வந்து ப்ரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ எப்சம் ப்ரிண்டரில் அந்த ப்ரிண்டாக ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ இப்போ எனக்கு வந்து ப்ரிண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த சப்ளிமேஷன் பேப்பரில் ப்ரிண்ட் பண்ணி அதில் வந்து பேஸ்ட் பண்ணால், ஹீட் பண்ணி ப்ரெஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த மாதிரியான இதுக்கு டிசைன் வந்து அந்த பிளேட்டில் வந்து பேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் நார்மல் பேப்பர்லாம் யூஸ் பண்ண முடியாது, சப்ளிமேஷன் பேப்பர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரிண்ட் ஆயிடுச்சு. ப்ரிண்ட் ஆனதுக்கப்புறம் நான் அந்த பேப்பர் எடுத்துகிட்டு, ஸோ இந்த ஷீட்டில் தான் நான் வந்து அதை பேஸ்ட் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து உள்டாவாக ப்ரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதில் அந்த கவரை பிரிச்சுட்டு அதில் இதை பேஸ்ட் பண்ணணும். ஸோ நான் ரெண்டு சைடும் அந்த ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற அந்த டேப்பை வச்சு பேஸ்ட் பண்ணணும். நான் நார்மல் டேப் யூஸ் பண்ணி தான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹீட்டிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி வந்து நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ செட் பண்ணிவிட்டு 30 செகண்ட்ஸ் செட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இதை அப்படியே வச்சு ப்ரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ப்ரெஸ் பண்ணியாச்சு. ப்ரெஸ் பண்ணிவிட்டு 30 செகண்ட் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ 30 செகண்ட் வந்து ஃபினிஷ் ஆக போகுது. ஸோ ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு, நம்ம எடுத்த அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நேராக கரெக்டாக ப்ரிண்ட் ஆகிருக்கும் அந்த பிளேட்டில். ஸோ இந்த ப்ரிண்ட் ஆன பிளேட்டு வந்து ஹீட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து ஹீட்டை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சைஸ் கரெக்டாக வந்து கட் பண்ணணும். ஸோ அந்த கட்டிங் மிஷினை வச்சு கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கப்புறம் அதில் பேக் சைடில் டபுள் ஸ்டிக்கரை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ஒன் சைடை உள்ளதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த கப்பில் வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியதான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பேஸ்ட் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் எப்படி இந்த மாதிரி ஷீல்டு ப்ரிண்ட் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதை உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம யூடியூப் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. இதுபோல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.